ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மாலிக்னென்ட் மூவியோட என்ட்ட ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் செப்டம்பர் 10 அன்னி தான் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் கூட இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்டையர் மூவி ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லரான மூவி தான். அண்ட் ப்ளஸ் படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சொன்னால் ஃபுல் க்ரைம் ஸ்டோரியை தான் காமிச்சிருக்காங்க, வித் ஃபுல் சஸ்பென்ஸாக இருக்க போது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்காரு. வேறு யாரும் ஜேம்ஸ் வான் சாரே தான். இப்போதைக்கு படத்துக்கு ஐஎம்டிபி கூட பார்த்தீங்கன்னா 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் 10. இது சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட்னு கிடையாது. அண்ட் ராட்டன் டொமேட்டோவில் 62% ஸ்கோரோட மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ தான் படத்தை இன்னும் பார்க்க ஆரம்பிச்சுன்னா போக ரேட்டிங்ஸ் தருவாங்க. அண்ட் இந்த படத்தில் மெயினாக நீங்கள் என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரூட்டல் ஆன ஒரு மர்டர் சீன்ஸ்லாம் நடக்கும். அதனால தான் இந்த படம் ஃபுல்லாகவே ஆர் ரேட்டடுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ செக்ஷுவல் கண்டென்ட்லாம் இல்லை, ஆனால் ஃபுல் ப்ரூட்டலான மர்டர் சீன்ஸ், அவ்வளோ பிளட்டெல்லாம் தெரிவி விடுவாங்க. அதனால தான் இந்த படம் பியூர்லி ஆர் ரேட்டடாக மாறி இருக்கு. நார்மலாக நீங்கள் நம்ம ஜேம்ஸ் வான் சாரோட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஜரிங்காக இருக்கலாம், இன்சிடியஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7, இல்லை சா மூவி கூட அவர் தான் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவரோட மெயின் இதுவே ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவி தான். அந்த ஹாரர் எலிமெண்ட் அகெயின் இந்த படத்துலையும் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் சா மூவிஸ்லேருந்து எவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கணுமோ அது கூட இந்த படத்தில் செம்மையாக வந்திருக்கு. அண்ட் மெயினாக படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு வீட்டுள்ளே அந்த சில சீன்ஸை எப்படி காமிக்கணுமோ, அது ஹாரராகவும் இருக்கணும் அதே சமயம் பயங்கர சஸ்பென்ஸாகவும் இருக்கணும், அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவரோட கேமரா ஆங்கிள்ஸும் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ அதை அதுக்காகவே டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு. அது வந்து பார்க்கும்போதே நீங்கள் செம்மையாக ஃபீல் பண்ணலாம். அண்ட் என்டையர் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு பியூர்லி க்ரைம் ஸ்டோரி தான் நான் சொல்வேன். அதில் ஹாரர்லாம் இருக்குது, இருந்தாலும் க்ரைம் தான் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக பண்ணியிருக்காங்க. அந்த க்ரைம் ஸ்டோரி வந்து அவ்வளோ சஸ்பென்ஸாகவும் ப்ளஸ் எங்கேயும் ரிவீல் ஆகாமல் தான் ஒரு மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சடன் ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் வந்து நம்மளால் லைக் நம்ம எப்படி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் திடீர்னு ஒரு மியூசிக் வரும் பார்த்திங்கனா, இன்டர்னல் டெப்த்தாக ஒரு மியூசிக், அதே மாதிரி தான் மாலிக்னென்ட்லேயே தனியாக ஒரு மியூசிக்கை போட்டிருக்காங்க. செம்மையாக இருந்திருக்கு. குஸ் பம்பிங் மூமெண்ட்ஸ் ஆட்டம் க்ரியேட் ஆகும், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எதுவும் நடந்துட்டுருக்கோம். அண்ட் ஃபைனலாக எல்லாத்தையும் லிங்க் ஆகும்போது ஒரு வாவான மூமெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும் வித் எல்லாத்தோட பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மோர் ஓவர் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, இது ஹாரர் மூவி தான், அதில் எந்த ஒரு டவுட்டோ கிடையாது. நீங்கள் டெஃபினட்டாக நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னே பயப்படுவீங்க. அந்த மாதிரி தான் க்ரியேட்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் மோர் தேன் ஹாரர், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரைம் ஸ்டோரியாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் மூவியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 hour 50 minutes தான். ஸோ டோட்டல் 2 hours வச்சுக்கலாமே. அந்த ஃபர்ஸ்ட் 1 hour பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு சுத்தமாக புரியாது. அண்ட் அதே மாதிரி தான் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவும் க்ரியேட் பண்ணால் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வராத மாதிரி இருந்தது. ஆனால் அதே வந்து நெக்ஸ்ட் செகண்ட் இன்னொரு செகண்ட் ஹவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு ஹைப்பை கொண்டு வருவாங்க. அண்ட் சில நம்ம அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்லாம் நடக்கும். அண்ட் நம்ம நார்மலாக இதெல்லாம் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டோம் ஸ்க்ரீனில். அந்த மாதிரி சில விஷயம்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்த்து ரியலாகவே செம்ம ஷாக்கிங் வந்துருக்கு. மெயினாகவே கிளைமேக்ஸ், அந்த ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சின்ன ஃபைட் சீன் நடக்கும், சின்ன சொல்கிறது செம்ம பெரிய ஃபைட் சீனே சொல்லலாம், என்டையர் போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் சீன் சொல்லுவேன். அவ்வளோ ப்ரூட்டலாகவும் அவ்வளோ பிளட் கண்டென்ட்டாகவும் அப்படியே தெரிவி விட்டார். ஸோ நீங்கள் அக்வாமேன் தான் அவரோட டேக் பண்ணியிருந்தார். மெயினாக நீங்கள் அக்வாமேன் வந்து ஆக்ஷன் சீனை கண்டினியூஸாக வந்து அப்படியே வேறு வேறு ஆங்கிள்லேருந்து பயங்கரமாக மாசாக காமிச்சிருப்பார். அதனால தான் அக்வாமேன் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மெயினாக அந்த ஆக்ஷன் சீனுக்காக தான். அதே மாதிரி தான் மாலிக்னென்ட் மூவியும் ஃபைனலாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, வேற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு தான் ரியலான அந்த அல்டிமேட் வார்த்தை நான் சொல்லுவேன். ஏன்னா பார்க்கும்போது பா மாசியா அந்த லெவலில் ஒரு க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ செம்மையாக சொன்னேன், சீரியஸாக அந்த தியேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை, அப்போ தான் உங்களால் அந்த ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் மெயினாக பேக்ரவுண்ட் மியூசிக் அண்டு அது நிறையவே நடக்கும், ஃபுல் லீனியராகவும் இருந்திருக்கு ஸ்டோரி. ஆனால் அதே சமயம் ரொம்பவே குழப்பி விட்டுருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் எல்லாமே லிங்க் ஆகும், அது லிங்க் ஆகும்போது செம்ம ஷாக்கிங்கான ஒரு ரிவீலிங் இருந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன் இந்த படத்தை வந்து அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரைம் தான். அதனால் டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் நம்பி பார்க்கலாம். சின்ன பசங்க அண்டு ஒரு ஃபேமிலி கேட்டகிரியெல்லாம் கிடையாது. ஸோ ஃபேமிலி தான் உள்ள செக்ஷுவல் அந்த மாதிரி தான் இருக்காது, ஃபுல் அந்த மாதிரி பிளட் ஷெட்டான கண்டென்ட் தான். அதனால் சின்ன பசங்க மேபி இந்த படத்தை அவாய்ட் பண்ணால் நல்லது. ஆனால் நம்ம நார்மல் அடல்ட்ஸாக 16+ கூட இந்த படத்தை தான் அப்படியே என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ ப்ளே தமிழ் இந்த படத்துக்கு ரேட்டிங் தரணும்னா நான் 7 out of 10 தருவேன் கைஸ். ஸோ படத்தை வந்து லைக் ஸ்டார்டிங் பார்க்குற முன்னாடி, ஓ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரராக இருக்க போது வேறு லெவலில் பண்ணுவார். ஏன்னா ஜேம்ஸ் வான் சார் மூவிஸாக கான்ஜரிங் சீரியஸ்லாம் பயங்கரமாக நம்மளை பயமுத்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு மைண்ட் செட்டோடு போயிருக்கு
இருக்கேன். ஆனால் படத்தை அப்படியே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஸ்டோரியே கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிட்டு இது ஒரு வேறு ஜென்ரஸோட மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நல்லா இருந்திருக்கு, லைக் அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் அப்படியே நல்லபடியாக அப்படியே என்ஜாய் பண்ணி வெளியே வந்திருக்கும். அதனால தான் இந்த படத்தை வந்து லைக் ஹைலி ரெக்கமெண்டட். டெஃபினட்டாக வீக்கெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம் பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக போய் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.